வணக்கம் 9ஆம் வகுப்பு மாணவர்களே, இது 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி புத்தகம் அலகு 3 பயிற்சி தாள் எண் 29 தமிழகத்தில் வேளாண்மை. சரியான விடையை தேர்ந்தெடு. இந்தியா விடுதலை பெற்ற போதும் அதன் பின் 40 ஆண்டு காலம் வரையும் தமிழக மக்களில் பெரும்பான்மையோர் பின்பற்றிய தொழில் எது? வேளாண்மை தொழில். சரியான விடையை தேர்ந்தெடு. வேளாண்மையில் எத்தனை சதவீதம் பெண்கள் ஈடுபட்டுள்ளனர்? 55%. ஆண்களை விட அதிகமாக பெண்கள் வேளாண்மை தொழிலில் இருக்காங்க. 3. தமிழகத்தில் மொத்த பரப்பளவில் எத்தனை விழுக்காடு மட்டுமே பயிர் செய்யப்படுகிறது? 1 விழுக்காடு தான் பயிர் செய்யப்படுகிறது. பொறுத்துங்க. குறு விவசாயிகள். குறு விவசாயிகள்ங்கிறவங்க 1 ஹெக்டேருக்கு குறைவான சாகுபடி செய்கிறவர்கள். சிறு விவசாயிகள். சிறு விவசாயிகள்ங்கிறவங்க 1-2 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்வோர். பெரும் விவசாயிகள் ஹெக்டேருக்கும் அதிகமான 2 ஹெக்டேருக்கும் அதிகமான பரப்பளவில் சாகுபடி செய்வோர். விவசாய தொழிலாளர்கள்ங்கிறவங்க நிலமற்ற கூலி தொழிலாளிகளை அப்படி சொல்றாங்க. விடை 5. சரியானவற்றை தேர்வு செய்க. 5வது வினா, சரியான கூற்றை தேர்வு செய்க. இந்தியா முழுவதிலுமே சாகுபடி செய்யப்படும் நிலத்தின் பரப்பளவு சுருங்கிக் கொண்டே வருகிறது. குறு விவசாயிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் குறு விவசாயிகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருவது எதை சுட்டிக்காட்டுகிறது? தமிழக மக்கள் அதிக அளவில் வேளாண் தொழிலில் ஈடுபடுகிறார்கள் என்பதை. அப்படி இல்லை இல்லையா, குறைஞ்சிக்கிட்டு வராங்க. தமிழக மக்கள் அதிக அளவில் வேளாண் தொழிலை விட்டு விலகுகிறார்கள் என்பதை குறிக்கிறது. இதுதான் சரி. தமிழக மக்கள் அதிக அளவில் வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்கிறார்கள் இல்லை. தமிழக மக்கள் அதிக பரப்பில் சாகுபடி மேற்கொள்கிறார்கள் இதுவும் இல்லை. தமிழகத்தில் வற்றாத நதிகள் இருக்குதா அப்படின்னா இல்லை. எல்லா நதிகளுமே வற்றிவிடும் கோடை காலத்தில். 7வது வினா, சரியான விடையை கண்டறி. ஆண்டு 2010-11 விவசாயிகளின் எண்ணிக்கை 81,18,000. 2015-16 79,38,000. மேற்கண்ட அட்டவணை எப்படி? 5 ஆண்டுகளில் எத்தனை விவசாயிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது? எத்தனை விவசாயிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது அப்படின்னா 81,18,000 79,38,000 நாம் கழிச்சிடணும். கழிச்சோனா 0 11 11 9 போனால் 8 0 10 9 போனால் 1 180,000 விவசாயிகள் குறைஞ்சிட்டாங்க. 8வது வினா, எது சரியாக பொருந்தியுள்ளது என கண்டுபிடி. காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட 2 அணைகள், கல்லணை மேட்டூர் அணை, இந்த ரெண்டும். மேட்டூர் அணை, மணிமுத்தாறு அணை. மணிமுத்தாறு அணை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு, மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் இருக்கு, அதனால இது தவறு. வைகை அணை, கல்லணை. வைகை அணை மதுரை மாவட்டத்துலேயும், கல்லணை திருச்சியிலையும் இருக்கு, இது தவறு. கல்லணை திருச்சியில் இருக்குது, மேட்டூர் அணை சேலம் மாவட்டத்தில் இருக்குது. ரெண்டுமே காவிரியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. 9. எந்த மாநிலத்தில் அணைகள் நிரம்பிவிட்டால் தமிழகத்தில் காவிரி ஆற்றில் நீர் பெருகும்? கர்நாடகாவில். இது எவ்வளோ நாளாக நடந்துட்டுருக்க பிரச்சனை இல்லையா. கர்நாடகாக்கிட்ட நம்ம தண்ணி கேட்போம், அவங்க தரமாட்டாங்க. அதனால் கர்நாடகாவில் தண்ணி நிரம்னா தான் மேட்டூர் அணையில் தண்ணி வரும். தமிழகத்துக்கு வரும் நீர் ஆதாரமாக இருப்பது, நீர் ஆதாரமாக இருப்பது எது? வடகிழக்கு பருவக்காற்று. தமிழகத்தில் அதிகளவு மழை பெறும் மாதங்கள் அக்டோபர் டு டிசம்பர். அட்டவணைப்படி கீழ்கண்ட கேள்விகளுக்கு விடையளிக்க. தமிழகத்தில் பாசன வசதி பெறும் நிலத்தின் பரப்பளவு. ஏரி 3.68 லட்சம் ஹெக்டேர். வாய்க்கால்கள் 6.68 லட்சம் ஹெக்டேர். ஆழ்துளை கிணறு 4.93 லட்சம் ஹெக்டேர். திறந்தவெளி கிணறுகள் 11.91 லட்சம் ஹெக்டேர். தமிழகத்தின் எதன் வாயிலாக அதிக பரப்பளவு நீர்ப்பாசன வசதி பெறுகிறது? இந்த அட்டவணையிலிருந்து நமக்கு தெரியுது, திறந்தவெளி கிணறுகள் மூலமா. பி, மிக குறைவான பரப்பளவில் பாசன வசதி எதன் மூலம் கிடைக்கிறது? பாருங்க, 3.68 லட்சம் ஹெக்டேர், இதுதான் மிக குறைவான பரப்பளவு, அதாவது ஏரிகள் மூலமாக. 6.68 லட்சம் ஹெக்டேர் எதன் வாயிலாக பாசன வசதி பெறுகிறது? இந்த அட்டவணையில் பாருங்க, வாய்க்கால்கள். டி,
11.91 லட்சம் ஹெக்டேருக்கும் 6.68 லட்சம் ஹெக்டேருக்கும் இடைப்பட்ட அளவு பாசன வசதி எதன் மூலம் பெறப்படுகிறது? இந்த 11.91க்கும் 6.68 லட்சம்க்கும் இடையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆழ்துளை கிணறு இருக்கு. சரியான விடையை தேர்ந்தெடு. விவசாயம் மற்றும் தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர் எவ்வளவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மறைநீர் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. மறைநீர் என்னும் பெயர் 1990 டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. சிந்தித்து விடையளி. ஒரு மெட்ரிக் டன் கோதுமை உற்பத்தி செய்வதற்கு சராசரியாக 1340 கியூபிக் மீட்டர் நீர் தேவைப்படுகிறது. அப்படியெனில் அந்த கோதுமையை வெளிநாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்படும் போது அதோடு சேர்த்து 1,340,000 கியூபிக் மீட்டர் நீரும் மறைமுகமாக எடுத்துச் செல்லப்படுகிறது. உலகளவில் மறைநீர் ஏற்றுமதியாளராக இந்தியா வகிக்கக்கூடிய இடம் 5வது இடம். 17. தரப்பட்ட குறிப்புகளை புரிந்து கொண்டு அதன்படி கோடிட்ட இடத்தை நிரப்புக. குறிப்பு: தமிழக வேளாண்மை நிலத்தடி நீரை நம்பியுள்ளது. நிலத்தடி நீரின் பயன்பாட்டை சீர் செய்வது மிகவும் அவசரமும் அவசியமும் ஆகும். வளம் குன்றா வேளாண்மைக்கு இது மிகவும் தேவையாகும். கேள்வி: வளம் குன்றா வேளாண்மைக்கு மிகவும் அவசியமானது நிலத்தடி நீர். 18. பொருந்தாத ஒன்றை வட்டமெடுக. தமிழகத்தில் முக்கிய உணவு பயிர் நெல், சோளம், கம்பு, கேழ்வரகு. இதில் பொருந்தாதது கேழ்வரகு. சோளம், கேழ்வரகு, கோதுமை, நெல். இதில் கோதுமை. கரும்பு, நெல், கம்பு, சோளம். இதில் கரும்பு. கேழ்வரகு, சோளம், கம்பு, தேயிலை. இதில் தேயிலை. நன்றி மாணவர்களே.